ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நான் தான் உங்களுக்கு அண்ணன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எயித்து ஸ்டாண்டர்ட்டில் ஒவ்வொரு யூனிட்டாக வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிடில் உள்ள இலக்கணம் அதாவது எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற இலக்கணத்தில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்களின் பிறப்பு அந்த ஹெட்டிங்கை பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த மாதிரியான இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒருத்தங்க கம்யூனிகேஷன் அதாவது நம்ம தமிழில் பேசும்போது எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே சரி ப்ரொனன்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அது கரெக்டாக இருந்தால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி பிறக்குது அதாவது நம்ம தமிழில் பேசும்போது ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த மாதிரி நம்ம நாக்கு எந்த மாதிரி சொல்லலும் போது எந்த வார்த்தை வருது அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற இலக்கணம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பினை இரண்டு வகையாக பிரிப்பர் அதாவது எழுத்துக்களின் அதாவது எழுத்துக்கள் வாயிலிருந்து தான் நம்ம வந்து எழுத்துக்கள் அதாவது எல்லா எழுத்துக்களும் சேர்ந்து வரது தான் வார்த்தைகள்னு சொல்லுவோம் ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று இடப்பிறப்பு இன்னொன்று முயற்சி பிறப்பு அப்படின்னு பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எழுத்துக்களின் இடப்பிறப்பு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் முயற்சி பிறப்பு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதாவது உயிரெழுத்துக்கள் பன்ற பன்னிரண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன வல்லின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதாவது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா மல்லின மெய் எழுத்துக்கள் டேஸ் என்னும் இட டேஸ் என்னும் இடத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஏதாவது ஒரு குளூ வச்சு படிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ பற்றி எந்த மாதிரி எழுத்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஞாபகம் வந்துடும் நீங்கள் எக்ஸாம் டைமில் போய் நீங்கள் சொல்லி பார்த்து ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு நீங்கள் ஆன்சரை தூக்கிடலாம் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன ஆ ஆ அப்படிங்கிறத ரெண்டையும் வாயை திறந்தால் அந்த முயற்சியில் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இஇஏஏ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன இந்த எழுத்தை புள்ள நீங்கள் சொல்லி பாருங்க சொல்லி பார்த்துட்டு உங்கள் நாக்கை உணர்ந்து பாருங்கள் அதாவது நம்ம நாக்கு எங்கே இருக்குது இந்த எழுத்தை சொல்லும் போது அப்படின்ட்டு ஈ அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அடுத்து ஊ ஊ ஓ ஓ வ் ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன அதாவது நம்ம உதட வந்து அப்படி குவிப்போம் இந்த இது எழுத்துலாம் சொல்லும்போது ஊ ஓ ஓ ஔ பாருங்க நீங்களே சொல்லி பாருங்க கரெக்டாக தெரியும் உங்களுக்கு மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின முதற் அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன இக்கு இங்கு அப்படிங்கிறத சொல்லி பாருங்க உங்களுக்கு புரியும் இச்சு இஞ்சு ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கின்றன இட்டு இன்னு ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கின்றன இத்து இந்து ஆகிய மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன இப்பு இம்மு ஆகிய இரு மெய்களும் மேல் இதழும் கீழ்தலும் பொருந்துவதால் பிறக்கின்றன இப்பு இம்மு அதாவது நம்ம உதட வந்து மேலையும் கீழையும் ரெண்டும் சேர்ந்தும் ஒட்டுவதால் இப்பு இம்மு பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இ அப்படின்னு சொல்லுவோம் இரு இள்ளு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன இந்த எழுத்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா மேல்வாயை நாக்கோட நுனி வந்து வருடுது அப்படியே தடவுறதுன்னு சொல்லுவாங்க இர் இல் அப்படின்னு சொல்கிறது இல் அப்படிங்கிறது இது வே மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நொறுக்குவதால் சாரி தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது இவ் இது மேல்வாய்ப்பை கீழ் உதடு பொருந்துவதால் பிற பிறக்கிறது இவ் இர் இன்னு ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன இர் இன் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது அதாவது ஆயுத எழுத்து ஆய் வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற இலக்கணத்தில் உள்ள எல்லா கொஷின்ஸுமே பார்த்தாச்சு இது நீங்கள் படிக்கணும் அதாவது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டு வே என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்துட்டு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இல்லை அப்படிங்கிறது எங்கேருந்து பிறக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த எழுத்து சொல்லி பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் மனப்பாடம் பண்ணுற வந்து இது வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகே இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து படிச்சிக்கலாம் நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் சேனலோட டிஸ்க்ரிப்ஷன் அபோட்டில் வந்து நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருந்தேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்